ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லாக் தான் பார்க்க போகிறேன். என்ன லாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை. ஸோ எல்லாருக்குமே இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு நான் காட்ட போகிறேன். வீடியோவில் கடைசியை பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மார்னிங்கே பார்த்தீங்கன்னா அம்மா சாதம் சாம்பார் வைக்க சொல்லியிருந்தாங்க, அதனால் எல்லாத்தையுமே தேவையான திங்ஸ்லாம் வச்சுட்ருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஈவினிங் டைம் எடுத்தது தான், அது சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. நான் எல்லாமே பண்ணலான் தாங்க நினச்சேன், பட் எனக்கு ஒரு ட்விஸ்ட் ஆகிப்போச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் மழை செம்ம மழையாகி போச்சு. இது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி எடுத்தது, ஒரு 5 மணிக்கிட்ட எடுத்ததுங்க. வீடை பார்த்தீங்கன்னா நல்லா தூத்து விட்டாச்சு. அப்புறம் வாசல்லாம் தூத்து விட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா துளிச்சு விட்டுட்டு இருந்தேன் நான். துளிச்சு விட்டு நம்ம கோலந்தான் போடணும், இதை தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் டஸ்ட்டு இந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணுற ஒர்க் இருந்துச்சு, அதையும் க்ளீன் பண்ணி எல்லாமே வச்சாச்சு. ஏன்னா சந்தன குங்குமம்லாம் வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம ஒன்று நினச்சோம்னா அது ஒன்று நடக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பொறுப்பாக பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் பார்த்துட்ருந்தேன். கோலத்துலேருந்து எல்லாமே கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி எல்லா ஒர்க்கும் பண்ணியாச்சு. நல்லா பார்த்திங்கன்னா எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டுருந்தேன் நான். எங்கள் வாசல் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் ஃபைனலாக முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் கொஞ்சம் தள்ளி விட்டதுக்கப்புறம் வழக்கம் போல் தான் கோலம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு கோலம் தான் நான் போட்டுட்ருந்தேன் நான், தாமரை மாதிரி போட்டிருந்தேன். ஏன்னா இன்றைக்கி சரஸ்வதி பூஜை இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா தாமரை மாதிரி ஒன்று போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம எல்லாம் பொறுப்பாக நடந்துக்கிடுவோம் பார்த்தீங்களா. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு முன்னாடி எல்லாருமே தொளிச்சு கோலத்தை போட்டு எல்லாம் போயிட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் தொளிச்சு கோலம் போட்டுட்டேன். ஏன்னா மதியம் பார்த்தீங்கன்னா தூங்கியாச்சு, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க. என்னோடய வாய்ஸை பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், என்னென்னே தெரில. இந்த மழை பெய்கிறதுலேருந்து பார்த்திங்கன்னா என்னோடய தொண்டை சரியில்லை. தொண்டை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே செம்ம வலி வலிக்குது, ஏன்னே தெரியல, அவ்வளோ வலி வலிக்குது. நம்ம தூங்கி எழுந்திரிச்சோம்னு பார்த்திங்கன்னா அதை விட வலிக்கும், ஏன்னே தெரியலங்க, ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கோலத்தெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சுண்டல் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம மதியமே ஊற வச்சுருந்தோம், அது பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ அதை நம்ம வேக தான் வைக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் குக்கர் எடுத்திருந்தேன், ஏன்னா சாமிக்கு முன்னாடி படைக்கணும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சுண்டல் மட்டும்தான் நாங்கள் அவிச்சோம், வேறு எதுவுமே கிடையாது. சுண்டலுக்கு பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே பக்காவாக வச்சாச்சு. நல்லா குக்கரில் போட்டு அடுப்பையும் ஆன் பண்ணி விட்டு அது பார்த்திங்கன்னா அப்படியே விசில் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு ஒரு 4-5 விசில் வரவு எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் இருக்குது பார்த்திங்களா, எங்கள் ஸ்கூலில் அங்கேருந்து சுண்டல் கொடுத்தாங்க. அதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பாப்பா இருக்கா, அந்த பாப்பா தான் வாங்கிட்டு வந்திருந்தா. அதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் நான். அப்புறம் பார்த்திங்கன்னா நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக மோடம் போட்டுருச்சு, இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆனால் மணி பார்த்திங்கன்னா கம்மி தான், பட் இருட்ட ஆரம்பிச்சிச்சு. மார்னிங்கே பார்த்தீங்கன்னா தலை குளிக்கலாம்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் பார்த்தீங்கன்னா சில ஒர்க் இருந்துச்சு, அதனால் எதுவும் பண்ண முடியலை. அதனால் பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் நான் குளிச்சுட்டு இருந்தேன். தலை குளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா தடுமை வேறு பிடிச்சிருக்கு, இதில் எல்லாமே இருக்குது, அதனால் தலையை கொஞ்சம் நல்லா காய வைக்கலாம்னு தான் விட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சாமி ரூமை தான் அலங்காரம் பண்ணணும், ஏன்னா அலங்காரம் பண்ணுறதுக்கு பூவெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. பூ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி செவ்வந்தி பார்த்திங்கன்னா நான் வாங்கி ஃப்ரிட்ஜில் தான் வச்சுட்டு இருந்தேன் நான். அந்த வச்சதை பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு, அதான் பாக்கெட் பார்த்திங்கன்னா நல்லா இப்படி இருக்குது. இதுலேருந்து ஒவ்வொன்றா எடுத்து நம்ம வைக்கணும் சாமிக்கு வச்சுட்டு. சாமி ரூபம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணி தான் ஆல்ரெடி எங்கள் மம்மி வச்சுருந்தாங்க, அதனால் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் க்ளீன் பண்ணல, லைட் லைட்டாக தொடச்சி மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன் நான். அப்புறம் பார்த்தீங்கன்னா பூ இருக்குது பார்த்தீங்களா, செவ்வந்தி வாங்கியிருந்ததுனால அது எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றும் வச்சதுனால அது பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. எல்லோ கலர் செவ்வந்தினால அது தூக்கலாகவும் தெரிஞ்சிச்சா, அதுக்காக தான் இதை வாங்கியிருந்தேன் நான். இதை ஃபுல்லு எடுத்து அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. நம்ம பொறுமையாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிகிட்ருந்தேன். அடுத்து என்னோடய தம்பி பார்த்தீங்கன்னா சைடில் போய் குளிக்க சொல்லிவிட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே சந்தனம் வைக்கணும், அதையும் ரெடி பண்ணி வச்சுட்ருந்தேன். அது பண்ணி முடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா விசிலும் வந்துருச்சு. நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம சுண்டல் வேக போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு பார்த்திங்கன்னா விசில் வந்துருச்சு, அதனால் ஒரு 4-5 விசிலே வந்துருச்சுங்க. ஏன்னா இங்கே நான் குளிச்சுட்டு இருந்தேன், என்னால் பார்க்கல, என்னால் வந்துருச்சு. அதனால் அதை அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கேஸ் போகிறதுக்காக அதை எடுத்து விட்டுருந்தேன் நான். அது போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அப்படியே நம்ம பார்த்திங்கன்னா லைட்டாக இங்கினக்குள்ளே கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுருலாம் அப்படின்னு பிளான் போட்டுட்ருந்தேன் நான். அதை ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு சுண்டல் பார்த்திங்களா இந்தளவுக்கு தான் வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டினே நம்ம சுண்டலை தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா இந்த கடுகு இதெல்லாம் போட்டு தாளிச்சு கொட்டுவாங்களே அந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். சுண்டலை ஒரு பக்கம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு, அதுக்கடுத்து கடையை வச்சு எண்ணெயெல்லாம் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கடுகு, அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டேன் நான். அப்புறம் வத்தல் கொஞ்சோண்டு போட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அப்படி பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்த சுண்டலில் பார்த்திங்கன்னா அதை கொட்டியாச்சு.
இதெல்லாம் கொட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சாமிக்கு தான் படைக்கணும் மோத. அதனால உப்பு எதுவும் போடல. உப்பு இல்லாம தான் நம்ம சாமிக்கு வைக்கணும் அப்படிங்கிறதுனால முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு இலை எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிட்டு சாமிக்கு முன்னாடி வச்சுட்டு வாழைப்பழம், அப்புறம் பாத்தீங்கன்னா சுண்டல், அப்புறம் தம்பி பாத்தீங்கன்னா பொறி வாங்கிட்டு வந்திருந்தான். அந்த மூசுப்பையை பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கலந்து வாங்கிட்டு வா அப்படின்னா தனித்தனியா எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அது ஒரு வேலையா இருந்துச்சு தனியா. அதனால பாத்தீங்கன்னா அது ஒரு தனியா ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தேன் நானு. பாருங்க, நான் பாத்தீங்கன்னா எல்லாமே கலந்துருக்கோம், சரி எடுத்து வச்சுட்டு நம்ம சாமியை கும்பிட்டுருலாம் அப்படின்னு நினைச்சேங்க. பட் இவன் பார்த்தீங்கன்னா இப்படி வாங்கிட்டு வந்துட்டான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பொரியலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவளு வெள்ளம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தான். தனித்தனியாக குட்டி குட்டி பாக்கெட்டில் வாங்கிட்டு வந்திருந்தான். அதை ஃபுல்லாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே பாக்கெட்டில் போட்டுட்டு இருந்தேன் நான். போட்டு பார்த்தீங்கன்னா கிளறணும், அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பூனை காணும். அந்த ஸ்பூனை வேறு கொஞ்சம் நேரம் தேடிட்டு இருந்தீங்க. அதை பார்த்தீங்கன்னா அப்படியே பொறுமையாக கிளறி விட்டுட்டு இருந்தேன் நான். ஃபுல்லுத்தையும் கிளறி முடிச்சதுக்கப்புறம் வெளியில் பார்த்தீங்கன்னா என்னோடய தம்பி சைக்கிளை கழுவி வச்சுட்டியான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே சந்தனம் இப்போ வைக்கணும். இதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாமிக்கு படைக்கணும். அதனால் ஸ்பூனை வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே கிளறி விட்டுட்டு இருந்தேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவன் வாங்கி கிளறிட்டு இருந்தான். சரி, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதும் பார்த்திங்கன்னா சாமிக்கு எல்லாத்தையுமே எடுத்து வச்சு படைச்சதுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அவனோட புக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே, இது எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா தப்பாங்க, அதனால் அவங்க திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம சந்தன குங்குமம் வைக்கிறது மட்டும்தான் வேலை. பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்ட்ரீட்டில் எப்பயுமே கசகசன்னு இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்காக தான் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக சந்தனத்தை எல்லாத்தையுமே வச்சதுக்கப்புறம் அவன் புக்கையும் எடுத்துகிட்டு சொல்லிட்டேன். இங்கே உள்ளவங்களாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாய்ஸை ரைஸ் பண்ணி தாங்க பேசுவாங்க, நல்லா சவுண்டாக சவுண்டாக பேசுவாங்களா, என்னால் நம்ம வாய்ஸை ஒரே கொடுக்க முடியாது. வீட்டுக்குள்ளே போனால் அங்கிட்டு என்னோடய தம்பி டிவி எல்லாத்தையுமே போட்டுருவோம், அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நாய்ஸாக தாங்க இருக்கும். அதனால் என்ன பண்ணுறது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேறு வழி இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சது தானே அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா புக்கு, என்னோடய ட்ரைபேர்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வச்சதுக்கப்புறம் சுண்டல் பொறி, அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையும் தான் நம்ம போய் அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஃப்ரிட்ஜு, அப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணாடி, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சந்தனம் வச்சுட்டு இருந்தேன் நான். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஏன்னா எங்கள் வீடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன வீடு தான், அந்த இதில் தான் நாங்கள் இருக்கிறோம். அதனால் எங்கள் வீட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது அந்த திங்ஸுக்கு மட்டும்தான் நாங்கள் வச்சுட்டு இருந்தோம். ஃபேனு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு, டிவி, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குங்குமத்தை எடுக்க மறந்துட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா அதை ஒரு ரவுண்டு எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா வச்சதுக்கப்புறம் மிஷினு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கர், இந்த மாதிரி வச்சுட்ருக்கோம். என்னோடய தம்பி பார்த்திங்கன்னா இந்த ஜிம்முக்கு போயிட்டுருக்காரு துறசாமி, அதனால் ஏன் இதிலே வை அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சிட்டு இருந்தேன். சேருண்டு அது ஒரு சிரிப்பாகி போச்சுங்க. சேருண்டு அதில் ஒரு பொட்டை வச்சு விட்டாச்சு. வச்சு விட்டு பார்த்திங்கன்னா புக் எடுத்துகிட்டு வான்னு சொல்லும் போதெல்லாம் வேகமாக எடுத்துகிட்டு வரல, ஆனால் இதுக்கு போய் வரசா வை அப்படி சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கிளாக்குக்கு எல்லாத்துக்குமே வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் பார்த்திங்கன்னா நிறைய சாமி இருக்குது, அந்த சாமிக்கு வச்சுட்டு கடை வேறு வச்சுருக்கோம் நாங்கள். அந்த கடைக்கு பார்த்திங்கன்னா அதுலேயே நாங்கள் வச்சுட்டு வந்துட்டு அங்கே பார்த்திங்கன்னா உள்ள சாமி இருக்குது, அந்த சாமி எல்லாத்துக்குமே வச்சதுக்கப்புறம் சைக்கிள் எல்லாத்துக்குமே வச்சாச்சு. இங்கே தான் ஒரு மேட்ரு, என்னென்னு பார்த்திங்கன்னா மணி பார்த்திங்கன்னா இப்போ தான் 6 ஆகுது, ஆனால் வெளியில் பார்த்திங்கன்னா சம மழை பெஞ்சிட்ருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா என்னால் எதுவுமே எடுக்க முடியல, அதுவும் இல்லாமல் இருட்டாக வேறு இருந்துச்சு, அதனால் எந்த கிளிப்ஸுமே எடுக்க முடியல. இப்போதைக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க முன்னாடி இருக்க கிளிப் இது மட்டும்தான் எடுத்திருக்கேன். இல்லைன்னா பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அவ்வளோ நீங்கள் எதிர்பார்க்குற அளவு இருக்காது. எங்கள் வீட்டில் ரெண்டு சைக்கிள் தான் இருக்குது, என்னோடய தம்பி சைக்கிளும் என்னோடய சைக்கிளும், அதுக்கு தான் நாங்கள் பூஜை பண்ணுவோம். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை பெஞ்சதுனாலையும் இருட்டாக இருந்ததுனாலையும் எடுக்க முடியவில்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கு போட ஆரம்பிச்சிட்டேன் நான். விளக்கு போட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பற்றி சூடம் எல்லாத்தையுமே காட்டிகிட்ருந்தேன் நான். வெளியில் பாருங்களேன், உங்களுக்கே காட்டுறேன் எப்படி மழை பெய்யுதுன்னு. சரியான மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, அடித்து ஊற்றிட்டு இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நின்ன ஸ்டேஜ் தாங்க. நான் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சரியான மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் தீபாரதனை காட்டிகிட்டு இருந்தேன், எல்லா இடத்துலையும் காட்டி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் பொறுப்பாக சாமியெல்லாம் கும்பிட்டு நல்லா பார்த்திங்கன்னா பட்டையும் அடித்தாச்சு. அப்புறம் என்னோடய தம்பியும் ஒன்று சாமி கும்பிட்டுட்டு இருந்தான். அப்புறம் நான் இலையெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சோண்டு கொடுத்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நானும் அப்படியே சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டு என்னோடய தம்பியும் சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டான். நம்ம பார்த்திங்கன்னா சாமியை கும்பிட்டாச்சு. ஆயுத பூஜை பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்படி தான் சிறப்பாக அமைஞ்சிச்சு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ தாங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு இருக்கோம். அந்த சப்போர்ட் வந்து இன்னும் கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நம்மளும் கஷ்டப்பட்டு தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம், அதுக்கான பலன் கிடைக்க மாட்டேங்குது. பட் இருந்தால் லேட்டாக கிடைக்கும் அப்படின்ட்டு நினச்சிட்டு சாமியும் கும்பிட்டு இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வாழ்கிறது தானே வாழ்க்கை அப்படின்ட்டு நான் பார்த்திங்கன்னா அவனுக்கு இலைய போட்டாச்சு. போட்டுட்டு பார்த்திங்கன்னா சுண்டல் பொறி அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸையும் வச்சதுக்கப்புறம்
நானும் பார்த்தீங்கன்னா பொறுப்பாக சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டேன். ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா சுண்டல் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு எப்படி அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா சுண்டலுக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த வெள்ளை சுண்டல்லாம் பார்த்தீங்கன்னா அடித்து பிடிச்சி சண்டை போட்டு வாங்குவோம். அப்படிப்பட்ட கேரக்டர் நானும் என்னோடய தம்பியும். அவ்வளோ பிடிக்கும் அது. அதனால் பார்த்தீங்கன்னா பொறுப்பாக எல்லாத்தையுமே வச்சுட்டு எப்படா இவனுக்கு வச்சு முடிச்சுட்டு இவன் சாப்பிட்டு எந்திரிச்சிட்டு நம்ம அடிச்சு நொறுக்குவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். புளுத்தி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு இன்னொன்று பிடிக்குங்க, பூம்பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு அது பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். நான் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டேவை செம்மையாக செலிப்ரேட் பண்ணி நல்லா பட்டையங்கி டைமாக அடிச்சுட்டு பொழுது நல்லா போச்சுங்க. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஆயுத பூஜையை செம்மையாக செலிப்ரேட் பண்ணுங்கள். டாடா, பாய்.